சிரிக்கலாம் சிந்திக்கலாம் நிகழ்ச்சியில சிந்திக்கலாம் அப்படிங்கிற செக்மெண்ட்ல மூணு தலைப்புல வந்துட்டு இந்த பசங்க வந்துட்டு நிறைய கருத்துக்களை முன் வச்சாங்க. அடுத்தது சிரிக்கலாம் அப்படிங்கிற செக்மெண்ட்ல ஒரு சில கேள்விகள் வந்துட்டு முதல் முதல்ல எல்லா பெண்களிடையும் கேட்க போறேன். நீங்க பெண்கள் வந்துட்டு கல்யாணம் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவீங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற அதாவது உங்களுடைய கணவருடைய அப்பா அம்மா எப்படி இருக்கணும், அந்த வீடு எப்படி இருக்கணும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன? நான் கல்யாணம் பண்ணி போற வீட்டுல கண்டிப்பா எனக்கு மாமனார் மாமியார் வேணும், அவங்க இருக்கணும். என்னோட என் குழந்தைங்களை பாத்துக்கிறதுக்காக அப்படின்னு கிடையாது, என் குழந்தைங்களுக்கு கதை சொல்றதுக்காக பாத்துக்கிறதுக்காகவா இருக்கலாம். ஏன்னா எனக்கு இன்னொரு அம்மாவாகவும் இன்னொரு அப்பாவாகவும் என்னோட கணவர் தான் இருப்பாருன்னு நான் சொல்ல முடியாது. அவர் ஆஃபீஸ் போயிட்டாருன்னா அப்ப எனக்கு ஒரு கில்ட்டியா ஒரு ஃபீல் வரப்ப. உனக்கு டீ வச்சு யார் தருவாங்க, உனக்கு யார் சமைச்சு தருவாங்க, அதையெல்லாம் நான் என் மாமனார் மாமியாருக்கு பண்ணணும். ஏன்னா நான் வீட்டில் வேணாம், நான் வீட்டில் நான் பிறந்த வீட்டில் நான் எங்கள் அம்மாவுக்கு என்ன வேலை செஞ்சனோ அதையவே நான் என் மாமியாருக்கும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக எனக்கு மாமியார் மாமனார் வீட்டில் இருக்கணும். எனக்கு வந்து அவன் கார் வச்சிருக்கணும், வீடு வச்சிருக்கணும்லாம் இல்லை, எனக்கு கண்டிப்பாக மாமனார் மாமியார் என் கூடயே இருக்கணும். கண்டிப்பாக மாமனார் மாமியார் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பையனோட ஒய்ஃபாக கண்டிப்பாக அங்கே போகணும். மாமியார் கொடுக்குற அத்தனை உரிமையும் எங்களுக்கும் வேணுங்க. மாமியாருக்கு மட்டும்தான் கொத்து சாவி கையில் கொடுப்பீங்களா, எங்களுக்கும் தான் கொத்து சாவி ஃபஸ்ட்டு பையனோட ஒய்ஃபாக போகணும். முன்னுரிமை கொடுப்பாங்க சார். சின்ன மருமக அவங்க நம்ம கிட்ட கேட்டு தான் எல்லாமே டெசிஷன்ஸும் கண்டிப்பாக எடுப்பாங்க. இப்போ வீட்டில் ஏதாச்சும் ஒரு கல்யாண விசேஷம்னா நம்ம கிட்ட கேட்டுட்டு தாங்க அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம முன்னுரிமை கொடுப்பாங்க, நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட் முன்னுரிமை. நம்ம ஃபர்ஸ்ட் மூத்த மருமகன் சொல்ற பேரே ஒரு கெத்து தானுங்க. சூப்பருங்க. மாமியார் மருமக தவிர கூட வந்து அக்கா தங்கச்சி யாராவது இருந்தா, இப்போ நான் சிங்கிள் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது, போற வீட்லயாவது ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தா அக்காவோ தங்கச்சியோ எனக்கு வந்து கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு நான் வீட்டுல அக்கா கூட வந்து சண்டை போட்டுட்டே இருப்பேன், அங்க போய் எனக்கு சண்டை போற கால் வேணாமா, அதுங்காட்டி எனக்கு வந்து கூட நாத்தனாரு. சார் கண்டிப்பா நான் போற வீட்டுல மாமியார் மாமனார் இருக்கணும் சார். ஏன்னா புது ஒரு ஃபேமிலிக்குள்ள நம்ம போக போறோம் சார். அதனால அவங்க கூட நம்ம பேசிக்கிறது, அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற விஷயமா இருக்கட்டும், இல்லை குட்டி குட்டி சண்டையாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சார். ஃபர்ஸ்ட் நம்ம கல்யாணம் ஆகி போகிற நம்ம வீட்டில் இருந்து நம்ம என்ன மிஸ் பண்ணுவோம்னா, நம்ம அம்மா அப்பாவை மிஸ் பண்ணுவோம், அவங்ககிட்ட இருந்து வாங்குற திட்டம் மிஸ் பண்ணுவோம், சமைக்கலை அது பண்ணல இது பண்ணலங்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுவோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன்லாம் யாரும் வீட்டில் வந்து அவ்வளோ வேலை செய்கிறவங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது, போகிற வீட்டில் கற்றுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் எல்லாருமே போவோம். அங்கே இருக்கும்போது அங்கே இருக்க, இப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களோட அண்ணா அண்ணி அந்த மாதிரி இருக்காங்கன்னா, இப்போ அண்ணி வந்து அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லித்தரலாம், அவங்க அம்மா சொல்லித்தரலாம் நம்மளுக்கு. அந்த இது வந்து நம்ம இங்கே நம்ம கற்றுக்காம போனாலும் அங்கே போய் கற்றுக்கிற அப்படின்ற ஒரு ஐடியா வந்து எல்லா இப்போ இருக்க பொண்ணுங்களுக்கு மோஸ்ட்டாக இருக்கும். மாமியார் திட்டாங்க அப்படின்னு சொல்லி சூசைட் பண்ணுற பொண்ணும் இப்போ கிடையாது, ஹஸ்பண்ட் திட்டாங்கன்னு வீட்டை விட்டு மாமியார் தான் சூசைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது உண்மைதான் சார். இப்போ போகிற பொண்ணுங்க வந்துட்டு போகிற வீட்டில் அவங்கள கொல்லாமல் இருந்தால் போதும். ஏன்னா இப்போ இருக்கவங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அவங்கள புரிஞ்சுக்கிற லெவலுக்கும் நாங்கள் இருக்கோம், அவங்களுக்கு புரிய வைக்கிற லெவலுக்கும் நாங்கள் இருக்கோம். எனக்கு ஆக்சுவலாக வேண்டாம். ஏன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எப்போவுமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் போக போக ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ வீட்டில் இது வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக இருந்தாச்சு, வீட்டில் ஒருத்தவங்க கைட் பண்ணி இவ்வளோ நாள் கேர்ள்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ மறுபடியும் ஒரு கைட்லைன் மறுபடியும் வேண்டாம். ஸோ ஒரு கொஞ்ச நாள் ஒரு பேசிக் ஆஃப் டூ டு ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து என்னோட ஃபேமிலி என்னோட தனியாக அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா போயிட்டு மறுபடியும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கும்போது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் சரி ஓகே. உங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், அவனுக்கு வந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க, அந்த பொண்ணு வந்துட்டு வேண்டாம் இவங்க கூட இருக்காதீங்க பிரிஞ்சு வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனா நான் அனுப்பி விட்டுருவேன். ஃபர்ஸ்ட் நானே நான் என் ஹஸ்பண்டோட தனியாக இருந்து ஜாலியாக இருந்துட்டேன். என் பையனா இருந்தாலும் வேண்டாம் போய் தனியாக. அதாவது 60 வயசுலேயே கணவர் கூட வந்துட்டு காதலோட இருக்கிறத உண்மையான லவ் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அப்படி இருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி அந்த பையனை வளர்த்தி முடிச்சுட்டு திருப்பி மறுபடியும் அவங்க கூட இருந்தால் நம்ம அதுக்கப்புறம் தான் நான் ஹாப்பியாக இருக்க முடியும் என் ஹஸ்பண்டோட. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக அனுப்பிவிட்றேன். கண்டிப்பாக எனக்கும் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்க வேணாம். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸை விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு தான் நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம். ஏன் அவங்களும் அந்த மாதிரி வரமாட்டாங்களா? அதனால் பையனுக்கு மட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருக்கலான்னு ஒரு உரிமை, அவங்களும் வரல, அவங்களும் தனியாக வந்துட்டு நாங்கள் தனி கொடுத்துனமே இருந்துக்கலாம். ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தால் நிறைய சண்டை வரும், ஆரம்பத்தில் நல்லா இருக்கமா தான் இருக்கும், அதுக்கு ஒரு மாமியார் கூட சண்டை வரும், நாத்தனார் கூட சண்டை வரும், எல்லாருக்கூடிய சண்டை வரும். இவங்க சொன்னாங்க மாமியார் கூட நாத்தனார் கூட எல்லாம் சண்டை வரும்னு, போகிற இடத்துல உங்கள் அப்பா அம்மா மாதிரியே நீ அவங்களையும் பார்த்தாலும் எதுக்கு சண்டை வரப்போகுது?
அப்ப தாய் முறையில இருக்கிறவங்க எப்படி இருந்தாலும் தாய் இவங்க சொல்றாங்கன்னா அப்பா அம்மா கூட சண்டை போடணும், நான் எதுக்கு போயிட்டு மாமனார் மாமியாரோட சண்டை போடாம இருக்கணும்னு கேக்குறாங்க. வீட்டுல சண்டை போட்டு திருப்பி நம்ம அம்மாட்ட பேசுறது இல்லையா, அப்பாட்ட சண்டை போடாதீங்க. நான் வந்து நானும் அப்பா அம்மா நான் வந்து வீட்டில் ஒரே பொண்ணு, நானும் அப்பா அம்மா தனியாக தான் வளர்ந்தேன். இனிஷியல் ஸ்டேஜில் சின்ன வயசில் நான் தாத்தா பாட்டி கூட இருந்து வளர்ந்தவ தான், எனக்கு அதோட அருமை எனக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் சில சிட்டிக்கு வர காரணமாகவும் அப்புறம் வந்து நல்ல எஜுகேஷன் காரணமாகவும் நாங்கள் சிட்டிக்கு வந்து அங்கே படிச்சுட்ருக்கோம். அதுக்காக நான் தனியாக வீட்டில் இருக்கிறதுக்கான வழியும் எனக்கு தெரியும். ரெண்டு பேரண்ட்ஸ் வீட்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு தனியான ஒரு பெண் வந்து வீட்டில் எவ்வளோ வேலை செய்யணும், பாட்டி தாத்தா ஹெல்ப் இல்லாமல் எவ்வளோ விஷயம் தனியாக கற்றுக்கணும், எவ்வளோ சின்ன வயசுலேயே வீட்டுக்கிற வேலைகள் வீட்டுக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் எடுத்து நடந்துருக்கணுன்ற அந்த கஷ்டம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை எங்க கூட எங்கள் பாட்டி தாத்தாவோ இல்லை எங்கள் அத்தை பெரியமா சித்தியா அந்த முறைகள் யாரோ எங்கூட இருந்திருந்தாங்கன்னா அவங்க சப்போர்ட்டாக நான் பழகியிருப்பேன். அதுக்கு வேலைகளில் வந்து நான் கஷ்டப்படாமையும் ஒழுக்கமான விதமாகவும் நான் கற்றுருப்பேன். செகண்ட் வந்து வந்து எனக்கு வந்து அந்த மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி கூட இருக்கிறதா ரொம்ப ஆசை. ஏன்னா நான் வந்து உறவுகளுக்குள்ளே ரொம்ப மிக்ஸ் ஆகி தான் பழகுவேன். எனக்கு வந்து நிறைய பேர் இருக்கிற இடத்துல தான் எனக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும்னு தெரியும். ஏதோ ஒரு பிரச்சனைனா இப்போ நம்ம அத்தை கூட பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம பெரியமாட்ட சொல்லி பேசிக்கலாம், மாமனார் கூட ஏதோ சந்தலப்பு ஆயிடுச்சு நம்ம மாமியார்கிட்ட சொல்லிக்கலாம், நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சா மற்றவங்கள்ட்ட சொல்லி பேசி தீர்த்துக்கலாம். இதே எனக்கும் வந்து என் கணவருக்கும் சண்டை வந்துச்சுன்னா தீக்கருக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல கஷ்டப்படுறது என்னோட குழந்தை மட்டுமா தான் இருக்கும். நாங்கள் வந்து பேசிட்டு எங்கள் உரிமை நீ நான் ஈக்குவல் பேசி சண்டை போட்டு பிரியிற இடத்துல வந்து என் குழந்தை இல்லை என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டப்படும். அது போக வந்து இப்போ எங்கள் அப்பா அம்மா வந்து ஒர்க் பண்ணுறனால வந்து நம்ம ஜென்ரேஷன் நெக்ஸ்ட்டு ஒர்க்கு தான் பண்ண போகிறோம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அப்படி தான் இருக்குது. நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம குழந்தைங்களை வந்து வீட்டில் தனியாக விடவோ இல்லை க்ரீட்ஸில் விடவோ இந்த மாதிரி பழக இருக்குது. நம்ம சொந்த நம்ம ரத்தத்தில் இருந்து வந்து நம்ம வந்து சொந்தக்காரங்கள்ட்ட வந்து நம்பி விட்டுட்டு போகலாம். இந்த ஒழுக்கமாக சொல்லி வளர்த்துவாங்க வீட்டில் குழந்தைங்களை, குழந்தைங்க வேறு எதுவும் தப்பான விதத்தில் போகாதுன்னு நம்ம நம்பி இருக்கலாம். அவங்க கூட வளரும் போது வந்து அது ஒரு நல்ல வழியில் வளரலாம். அதுவும் இல்லாமல் ஒரு பாசத்தோட அருமை தெரிஞ்சு வளரும் குழந்தை. இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை ஃபேமிலியில் சப்போர்ட் இல்லாத குழந்தைங்க தான் வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா மிங்கிள் ஆகிறதும், ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் சரியாக அமையாமல் போகிற பட்சத்தில் வந்து அது தவறான வழிக்கு போகிறதும் அதுக்கு தான் காரணமாக இருக்குது. அதாவது நான் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்டில் படித்தது அப்படியே கண்மூடி கொண்டு நிறுத்திட்டீங்க. கூட்டு குடும்பத்தின் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன, தனி குடும்பத்தின் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன், நான் போகிற இடத்துலேருந்து நான் ஒர்க் பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் வந்து. ஏன்னா இப்போ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் படி வந்து ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு போனால் அவங்க வீட்டு வேலைகளே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளும் ஒர்க் பண்ணுறோம், காலையில் நேரத்தில் வேலை செஞ்சு எங்கள் வீட்டுக்கும் பாதி பணம் கொடுத்து இந்த வீட்டுக்கும் நான் சப்போர்ட் பண்ணி அது போக நான் வீட்டு வேலைகளை செய்கிற அளவுக்கு திறமை நான் வளர்த்துக்கொள்வேன். வந்து எல்லா பக்கமும் நான் வந்து சப்போர்ட்டாக இருக்க விரும்புகிறேன். எந்த ஒரு விதத்துலையும் ஃபினான்ஷியலாகவோ இல்லை வந்து எனக்கு அந்த படிப்பறிவிலையோ இல்லை வந்து வேறு எந்த விதத்துலையும் நான் வந்து ஃபேமிலியில் கம்மியாக இருக்க விரும்பல. அதே டைம் வந்து என் ஃபேமிலியில் வந்து எந்த விதத்தில் மற்றவங்க மட்டும் குறைச்சி இது பண்ண விரும்ப மாட்டேன். எனக்கு எப்படிப்பட்ட குடும்பம் வேணும்னா என் அப்பா அம்மாவும் அவங்க அப்பாவும் ஒரே மாதிரி ஒரே வீட்டில் ஒன்றா இருக்கிற மாதிரி வேணும். ஏன்னா இப்போ இவ்வளோ சொல்கிறோம் நம்மளாம் போய் தனியாக இருக்கணும், நான் என் ஹஸ்பண்ட் கூட தனியாக போவேன்ட்டு. அப்போ நமக்கே ஒரு அண்ணனோ தம்பியோ இருக்கிறப்ப வர ஒய்ஃப் அப்படி நினச்சி நம்ம அம்மா அப்பாவை தனியாக விட்டுட்டாங்கன்னா அப்போ நம்ம சொல்லுவோம்ல என் அண்ணன் ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்க என் தம்பி ஒய்ஃப் இப்படி பண்ணிட்டாங்கன்னு. ஸோ ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறப்ப தான் வந்துட்டு ஒரு ஷேரிங் கிடைக்கும், நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்க முடியும், பெரியவங்களோட கைடன்ஸ் மூலியமாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்க முடியும். அதனால் மோஸ்ட்லி நம்ம அம்மா அப்பாவும் சரி அவங்க அப்பாவும் சரி ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி எனக்கு வேணும். அவங்க சொன்னாங்க சண்டையெல்லாம் வரும் ஜாயின்ட் ஃபேமிலினா, சண்டை கோவம் எல்லாமே இருக்கிறது தானே ஃபேமிலி. எங்கள் வீட்டில் எடுத்துக்கோங்க, நைட் எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுவாங்க, காலேஜ் பார்த்து என்ன மாதிரி சண்டை அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நைட்டே பேசியாச்சு அப்படிம்பாங்க. கோவம் சண்டை எல்லாமே இருக்கிறதுலாம் ஃபேமிலி. அதெல்லாம் பார்த்தா சண்டை சண்டைங்கிறீங்க, எந்த வீட்டில் சண்டை எல்லாமே இருக்குது, காலியான வீடு தாங்க சண்டை எல்லாமே இருக்கும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஜாயினாக இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பேசி அதை தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வருதுன்னா யாராவது ஒருத்தங்க இடையில இருந்தால் தான் அது பேசி தீர்க்க முடியும். இங்கே சொல்கிற நிறைய பேர் வந்து நம்ம குழந்தைங்கள பார்த்துக்க ரிலேட்டிவ்ஸ் வேணும், அப்புறம் வந்து எனக்கு சண்டையை நடந்தால் தீர்த்து வைக்க தான் ரிலேட்டிவ்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கு, சிங்கிளாகவே இருந்துட்டு போயிடலாம், சிங்கிள் ஃபேமிலியே இருந்துட்டு போயிடலாம். சிங்கிளாகவே இருந்தால் ஃபேமிலியே வராதுமா, சிங்கிள் ஃபேமிலி லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும். மாமனார் மாமியார் கூட இருக்கிறது தான் நல்லது, ஏன்னா எனக்கும் ஆனால் சண்டையை தீர்த்துக்க எனக்கு அவங்க தேவையில்லை. எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் இருக்க சண்டையை நான் ஏன் என்னோட எங்களோட பேர்டனை எதுக்கு நான் அவங்கக்கிட்ட கொண்டு போகணும், எங்களோட பேர்டனை நானே தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு ஏற்கனவே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஏன்னா நம்ம வயசெல்லாம் தாண்டி அவங்க ஒரு ஸ்டேஜில் தான் வந்து இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அதனால் நமக்கு அந்த நம்ம அந்த பேர்டனை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம வீட்டில் இருக்கும் போது நம்ம வீட்டுக்கு போனோன்னே கேட்போம், அம்மா டீ வேணும் காஃபி வேணும் அப்படின்னு கேட்போம். அந்த மாதிரி நம்மளால் உரிமையாக கேட்க முடியாது, ஆனால் ஒரு வாரத்து கேட்கலாம், அத்தை உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாம். உடனே வந்து அவங்களே வச்சு கொடுத்துருவாங்க.
அவங்க வச்சு கொடுக்கணும்னு இல்லை. என் அம்மா அப்பா என்னால் நான் இப்போ வந்து அசால்ட்டாக நான் வீட்டுக்கு போனோடனே பேக்கை தூக்கி வீசிட்டு அம்மா காஃபி போடு எனக்கு காஃபி வேணும்னு தலைவலிக்குது அப்படின்னு கேட்பேன். ஆனால் நம்மளை அந்த இடத்துல நம்ம அந்த ஸ்டேஜுக்கு போய் நிற்கும் போது நம்மக்கிட்ட ஒருத்தவங்க கேட்கும் போது அது வந்து ஒரு அப்பப்போ அந்த ஃபீல் வரும். இப்போ ஸ்டார்டிங் இப்போ எனக்கு வந்து மாமனார் மாமியார் கூட இருக்கணும்னு தான் இருக்குது. ஆனால் எனக்கு மேரேஜ் ஆனக்கப்புறம் என்னோட கேரக்டரே எப்படி வரும்னு என்னால் அஷ்யூர் பண்ண முடியாது. ஏன் நான் மாமனார் மாமியார் என் கூட இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம இப்போ என்ன எப்படி எங்கள் அப்பா அம்மா வளர்த்துறதுக்கு கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரி தான் என்னோடய கணவனையும் அவங்க அப்பா அம்மா வந்து வளர்த்துறதுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்தி ஒரு ஸ்டேஜில் வந்து நிற்கிறப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம், நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் எங்கள் பிரச்சனையை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தா என்னடா இத்தனை நாள் தான் நம்ம கஷ்டப்பட்டோம், இப்போ மருமகன் வந்துட்டு அவன் மருமகன் நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் கண்டிப்பாக எந்த ஒரு மாமியாராக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கும். அந்த 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 அவங்க அப்படி அவங்க அப்படி திங்க் பண்ணி வச்சதை நான் அந்த இடத்துல நான் ஏமாற்ற நான் விரும்பலை. நான் அவங்க என்ன எந்த அளவுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்களோ அந்தளவுக்கு நான் அதில் விடவே நல்லா நான் அவங்கள பார்த்துக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். இப்போ எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் சண்டே நான் மட்டும் அவங்கக்கிட்ட நான் போகிறேன் அப்படின்னு இல்லை. இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எனக்கு சண்டை அப்படின்னா அத்தை வாங்கத்தான் போய் என்னென்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல அந்த நேரத்தில் நான் என் மாமியாரை கூப்பிட்றப்ப நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்போம். அந்த இடத்துல எங்கள் மாமியார் என்ன நினைப்பாங்க, எனக்கு கிடைச்ச மருமக கிடையாது மக. அந்த பக்கத்து வீட்டில் சண்டைக்கு என்ன கூட்டிகிட்டு போகிறோம் பாரு, அந்த ஃபீல் எனக்கு வேணும். அதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை. நான் அவங்க அவங்க பையன் கூட ஒன்றா இருந்து சந்தோஷத்தை கொடுக்கறத விட அந்த இடத்துல அவங்க என்னை மகளாக ஃபீல் பண்ணுறது தான் நான் உண்மையாக அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மருமகளாக கொடுக்குற மரியாதையை நான் நினைக்கிறேன். அதனால் எனக்கு மாமனார் மாமியார் கண்டிப்பாக எனக்கு என் கூட வேணும். இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரியை இப்போ யார் வச்சுருக்காங்கன்னு கேட்குறான். இது எங்கே வண்டி?